அருள்மிகு வெற்றி விநாயகரே, போற்றி போற்றி போற்றி. அள்ளல் போம், வழிவினைப்போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொழைப்போம், போகா துயரம் போம், நல்ல குணம் அதிகம், மாமருணை கோபுரத்தில் வீச்சிருக்கும் செல்வ கணபதியை கைத்தொழுதகாள். திருச்சிச்சம்பளம், ஓம் சக்தி, ஓம் மயில முருகனுக்கு அரகரோகுராம், திருப்போரூர் முருகனுக்கு அரகரோகுராம். அனந்த கோடி பிரம்மாண்ட நாயகம், ராஜாதிராஜம், யோகிராஜ பரம்பிரம்மா, ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ்கி ஜெய். ஓம் சாய்ராம். இன்றைக்கு நம்ம யூடிஓடிவி பிளாக், யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி, வாழ்ந்து காட்டுவோம் யூடியூப் பதிவுகளுக்காக இன்றைக்கு நாம பதிவிடப்படக்கூடிய ஆன்மீக தகவல் பாண்டுரங்கன், பண்டரிபுரம் விட்டளை பற்றியது. அற்புதமான ஒரு பதிவு. கார்த்திகை மாதம் ஏகாதசி தினத்துல பாண்டுரங்கர் கோவில்ல ஏகப்பட்ட கூட்டம். அந்த கூட்டத்துல ஒரு 10 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் குழந்தை அழகாக கீர்த்தனைகள் பாடல்கள்லாம் பாடிட்டு இருக்கிறாங்க. பாடி முடிச்ச பிறகு எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போறாங்க. ஆனா இந்த பெண் குழந்தை மட்டும் வீட்டுக்கு போகல. பெற்றோர்களுடைய பாண்டுரங்கருடைய கோவில்லையே இருக்கிறதாக முடிவு செய்திடுறாங்க. அந்த பெண் குழந்தை பேர் தான் ஜனாபாய். அந்த சமயம் அந்த இடத்துக்கு நாமதேவர் என்ற ஒரு மகான் வராரு. அந்த மகான் வரும்போது குழந்தைகிட்ட பேசுறாரு. சின்ன குழந்தை தானே, அம்மா அப்பா கூட போங்கமான்னு சொல்லி புத்திமதியெல்லாம் சொல்றாரு. ஆனா ஜனாபாய் மாறவே இல்லை, அவங்க உறுதியா இருக்காங்க. அப்ப நாமதேவர் உணர்ந்துக்கிறாரு, பக்தியால் இவங்களை ஆட்கொண்டிருக்கிறார் பாண்டுரங்கன்றது உறுதியாயிடுச்சு. அதனால நாமதேவர் ஜனாபாய் என்ற ஒரு பெண் குழந்தைய அவங்களுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறார். அந்த அம்மாவும் அந்த இடத்துல அவர்களுடைய வீட்டில எல்லா வேலைகளும் பூஜைகள் புரஸ்காரங்கள் மற்றும் கோவில்ல சேவைகள் எல்லாமும் பாண்டுரங்கர் கோவில்ல செய்துட்டு வராங்க. குறிப்பிட்ட பருவம் வந்ததும் அவர்கள் மற்ற எல்லா வேலைகளையும் செய்து கொண்டும் கோவிலையும் பார்த்து கொண்டும் அவருடைய வாழ்க்கையை பாண்டுரங்கர் கோவிலிலும் நாமதேவருடைய குருவாக எண்ணி அவருடைய வீட்டிலும் வேலைகளை எல்லாம் செய்துட்டு வராங்க. அப்படி செய்யும் பொழுது பகவான் பாண்டுரங்கர் ஜனாபாயோடைய பக்தியை உலகத்தாருக்கு உணர்த்த விரும்புகிறார். அப்படியாக ஒரு அதிசய லீலை ஒன்றை நிகழ்த்துகிறார். பாண்டுரங்கர் அவருடைய பட்ட பீதாம்பரத்தை, அவருடைய உடையை, அதாவது அணிந்து கொண்டிருப்பாங்க இல்லையா உடைகள், அந்த பட்ட பீதாம்பரத்தை கொண்டு போய் ஜனாபாயோடைய வீட்டு கொடியில காய வச்சுட்டு ஜனாபாய் அம்மாவுடைய கிழிந்த கந்தல் ஆடைகளை இவர் உடுத்தி கொள்கிறார். மேலும் ஆபரணங்கள் எல்லாம் அந்த அம்மாவுடைய வீட்டிலேயே இருக்குது. இது பகவான் நிகழ்த்துகிற லீலை. அடுத்த நாள் அர்ச்சகர்லாம் வந்து பார்க்கறாங்க. பார்க்கும் பொழுது அவங்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அந்த அர்ச்சகர் ஜனாபாய் அம்மா அவங்களுடைய வீட்டுக்கு ரொம்ப அருகில இருக்கிறவங்க, தெரிந்தவர்களும் கூட. ஜனாபாய் அம்மாவுடைய புடவைய, கிழிந்த கந்தல் துணிய இறைவன் உடுத்தி கொண்டிருக்கிறாரே. மேலும் இறைவனது பட்டு பீதாம்பரம், நகைகள், இது எல்லாமே காணோம் அப்படின்னு சொல்லி தேட போகும் பொழுது ஜனாபாய் அம்மா வீட்டுல இருக்குது. இதை பார்த்த உடனே அரசரிடம் போய் முறையிடுறாங்க. அந்த அம்மா ஜனாபாய் அம்மா தான் திருடிட்டாங்க அப்படின்னு பழி சொல்லி கழுவேற்றம் செய்து அவங்க ஒரு உத்தரவும் கொடுக்குறாங்க பொது இடத்துல. அப்ப கழுமரம் பற்றி எரிகிறது. ஜெய் ஜெய் விட்டலா பாண்டுரங்க விட்டலான்னு ஜனாபாய் அம்மா பாட்டு பாடுறாங்க. பாட்டு பாடும் பொழுது இறைவன் தரிசனம் கொடுக்கிறார் பாண்டுரங்கர். பாண்டுரங்கர் அந்த அம்மாவை அணைத்தபடி அவங்களுக்கு முக்தியை கொடுக்கிறார். அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க, ஜனாபாய் அம்மாவுடைய பக்தி எவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான ஒரு பக்தின்றதை உணர்ந்து கொண்டு. அப்பவும் பகவான் பாண்டுரங்கர், மகான் நாமதேவரும், ஜனாபாய் அம்மையாருக்கும் அவங்க எழுதின பாடல்களை எல்லாம் தொகுத்தும் எழுதியும் கொடுத்திருக்கிறார் பாண்டுரங்கர். இன்றைக்கும் நம்ம பண்டரிபுரத்துல பாண்டுரங்கர் கோவில்ல ஜனாபாய் அம்மாவுடையதும் நாமதேவருடையதும் தான் கீர்த்தனைகள் பாடப்பட்டு வருவது ஒரு தனி சிறப்பு. நிச்சயமா பண்டரிபுரம் போகும் பொழுது நாம இதை எல்லாமே தரிசிக்க முடியும். நாம அந்த அழகான பாடல்களையும் கேட்க முடியும். அற்புதமான ஒரு பதிவு. இந்த பதிவு பக்திக்கான ஒரு பதிவு. இறைவன் நமக்கு சோதனைகள் பல கொடுத்தாலும் நிச்சயமா நம்மளுடைய உண்மையான பக்திக்கு எல்லோர் மக்களிடத்திலும் நம்மை உயர்த்தி அழகு பார்ப்பார். ஜனாபாய் அம்மாவுடைய பக்தியையும் இறைவன் அப்படிதான் அழகு பார்த்தார்.
அதனால் தேவை உண்மையான பக்தி ஒன்று மட்டும்தான். உண்மையாக பக்தியாக இருப்போம், இறைவனுடைய திருப்பால கமலங்களில் விழுந்து வணங்குவோம், நல்லதே நடக்கும், நாம் எல்லாருமே நல்லா இருப்போம். இன்றைக்கு நம்ம யூடிஓ டிவி பிளாக் யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி வாழ்ந்து காட்டுவோம் யூடியூப் சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர்ஸ் கொடுங்க. என்னுடைய பதிவுகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் நல்ல ஆன்மீக பதிவுகளை உங்களுக்காக தினந்தோறும் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். என் பேர் லதா, சென்னை ஏரிக்கரை புதுப்பெருங்கலத்தூர்லேருந்தும் இந்த பதிவுகளை உங்களுக்காக பதிவிட்டு கொண்டிருக்கிறேன். எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன், எல்லாரும் நல்லா இருக்கும், 16 செல்வங்களும் பெற்று நிறைவான வாழ்க்கையை வாழணும் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறோம். மீண்டும் சிறந்த பதிவுகளோடு விரைவில் உங்களை சந்திப்போம். விடைபெறுவது லதா, சென்னை ஏரிக்கரை புதுப்பெருங்கலத்தூர்லேருந்தும் யூடிஓ டிவி பிளாக் யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி வாழ்ந்து காட்டுவோம் பதிவுகளுக்காக. திருச்சி சம்பளம், ஓம் சக்தி, ஓம் நமோ நாராயணா, ஜெய் ஜெய் விட்டலா, பாண்டுரங்க விட்டலா, ஓம் நமோ நாராயணா.